உங்க சுரேந்தர் பேசுற இந்த வீடியோல என்னடா பாக்க போறோம்னா, அதாவது டெர்னி பாப்புங்க, இந்த வீடியோ இந்த ஆப்ல காசு சம்பாதிக்கலாமா சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கறத இந்த வீடியோலயே ஃபுல்லா பாக்க போறோம். இந்த ஆப் ஃபர்ஸ்ட் எது கிரியேட் பண்ணதுன்னா, அதாவது நம்மளோட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதாங்க. யூடியூப்ல 1K அடிச்சா மட்டும்தான் நம்மளோட யூடியூப் ஆப்ல இருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஆனா அது கீழே இருக்கவங்க எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுன்னா, இந்த டெர்னி பாப் மூலியமா நம்ம 1K அடிக்கலாட்டி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாங்க. அதுக்காண்டி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆப் தான். ஆனா இப்ப ரீசெண்டா இது ட்ரெண்ட் ஆகி காசு சம்பாதிக்க கூடிய சிச்சுவேஷன்ல அந்த ஒரு நிலைமையில வந்துருச்சு. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ எனக்கு யூடியூப்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோ, ஆனா எனக்கிட்ட ஒரு சில திறமைகள் இருக்கு, நான் அந்த இந்த ஆப் மூலமா நான் காசு சம்பாதிக்கலாமா, எனக்கு ஏதாச்சும் நன்மை இருக்கா ப்ரோ இந்த ஆப்ல இருந்து அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்காண்டிய வீடியோ தான் இது. சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ விட்டு போகல, இந்த டெர்னிப்ல இருந்து காசு சம்பாதிக்கலாமா முடியாதுன்னு ஒரு டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரி வாங்க, ஐயோ வீடியோக்குள்ள ஃபர்ஸ்டே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க கேப்பீங்க, சரி அதெல்லாம் விட்ற, அந்த டெர்னி பாப்ல காசு சம்பாதிக்கலாமா முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆப்ல இருந்து நம்ம காசு சம்பாதிக்கலாம். கிட்டத்தட்ட மாச ரெவன்யூ வந்து ஒரு 5,000 6,000 குள்ள எடுக்கலாங்க. 5,000 ஒரு 6,000 இதுல நம்ம சம்பாதிக்க முடியும் நம்மளால. ஆனா அது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க, அதுக்கு இந்த யூடியூபே தேவையில்ல, அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் அந்த டெர்னி பாப்புங்கிறது. ஆனா அது எப்படா சம்பாதிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் டெர்னி பாப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதாங்க நம்மளோட டெர்னி பாப்பு. இந்த ஆப் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு கிரியேட் பண்ணதுன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு மட்டும்தான் கிரியேட் பண்ணது. ஃபர்ஸ்ட் இதுல காசு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லைங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணவும் இந்த மாதிரி ஒரு காசு மணி ஏர்னிங் பண்ணலாம்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. கீழே பாருங்களேன், செட் லைவ் ஸ்ட்ரீம் நிறைய இருக்கும். ஆனா இதுல எப்படி காசு சம்பாதிக்கணும்னா, இந்த ரூம்னு ஒண்ணு இருக்குல்லங்க, அந்த நம்ம இங்கிட்ட பாருங்க இருக்கு ரன் கிளப்னு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்லங்க, கிளப்ஸ்னு. அந்த கிளப்ல வந்து நம்மளோட ஃபேன்ஸ் அப்புறம் நம்மளோட ரசிகர்ஸ் எல்லாருமே வச்சு ஒரு மீட்டிங் மாறிங்க. இப்ப வந்து இதுல எப்படி ஃபர்ஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே சொல்றேன். இப்ப நீங்க ஒரு மானிடேஷன் ஏன்னா இப்ப ரிவன்யூ எடுக்கிற யூடியூபர்ஸா இருந்தா, அவங்களே டெர்னிப் கம்பெனிக்காரங்களே கேட்பாங்க, உங்கள்ட்ட மெயில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்களோட ஆப் வச்சு நீங்க லைவ் பண்றீங்களா, இந்த மாதிரி கிளப்ஸ்ல நீங்க யூடியூபர்ஸ் மீட்டிங்கே இப்ப நிறைய யூடியூபர்ஸ் பண்ணுவாங்களே, அது காசுக்காண்டி மட்டும்தான், அதுல இருந்தா ரெவன்யூ எடுப்பாங்க, அதனால இந்த மாதிரி கிளப்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம சொல்லணுங்க, இந்த மாதிரி நாங்க பண்றோம், ஆனா அவங்க ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. இப்ப வந்து ஒரு 50 வாட்சிங் வந்தா உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு $5 வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 50 வாட்சிங் வந்தா $5, இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு 10 பண்ணணும். $10 $5 வந்தா எவ்வளவு கணக்கு பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு ரிவன்யூ அனுப்பி விடுவாங்க. டைரக்டா இது வந்து உங்களோட யூடியூப் அந்த ரிவன்யூல வந்துருங்க. ஏன்னா யூடியூப்ல நீங்க மானிடேஷன் எனேபிள் ஆகி அந்த மாதிரி வந்தாதான் அந்த ரிவன்யூல வரும். அதுவும் டெர்னிப் காரங்களே உங்கள்ட்ட மெயில் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க லைவ் பண்றீங்களா அப்படின்னு. லைவ்னா நீங்க ஒரு 50 உங்களோட ஃபேன்ஸ கீழே லிங்க் கொடுத்து வர சொல்லி அவங்கள்ட்ட பேசணும். ஒரு 50 பேர் வந்தா அந்த மாதிரி $5 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா நீங்களே இதே ஒரு ப்ரோ என் யூடியூப் சேனல்ல மானிடேஷன் எனேபிள் ஆகல, ஒண்ணுமே இல்ல ப்ரோ எனக்கு, ஆனா எனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு ப்ரோ எப்படியாச்சும் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பா முடியும் ஆனா அதுக்கு உங்கள்ட்ட ஒரு சில திறமைகள் வேணும் உங்களுக்கு யூடியூப்ல தம்ப்நெயில் மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இல்லனா வேற ஏதாச்சும் அந்த டிஃபரெண்டா ஒரு ஃபன்னி வீடியோஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா நீங்களும் இந்த ஆப்ல சம்பாதிக்கலாம் அது எப்படா அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுனா அது வ
டெர்னிப்போட இமெயில நீங்க மெயில் பண்ணணும். இந்த மாதிரி நாங்க உங்க ஆப்ல வந்து லைவ் போறோம், ஒரு 50 பேர் என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி பேசி சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு லிங்க் தருவாங்க, ஆடு அந்த ஆட்சன்ஸ் உள்ள லிங்க். அதுல நீங்க போயிட்டு அந்த லிங்க் மூலியமா நீங்க டச் பண்ணி ஒரு 50 பேரா நீங்க வாட்சிங் கொண்டு வந்து பேச வைக்கணுங்க. இந்த மாதிரி சொல்லுங்க ப்ரோ உங்களுக்கு என்ன மாதிரி தமிழ் இந்த மாதிரி பேச வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆட்ஸ் கொண்டு வந்து நீங்க பேச வைக்கணும். ஓகே ஓகே வாங்க வாங்க அப்படின்னு நிறைய பேரை பேச வச்சுட்டு அதுல நீங்க ஒரு 50 வாட்சிங் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா நீங்களும் இதுல காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு யூடியூபே தேவையில்லைங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்க டெர்னிப்ல இருந்து நீங்களும் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கும் அந்த ஒரு 50 பேரை கொண்டு வர வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கும் டெய்லி $5 வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி ஃப்ரீயா தம்ப்நெயில் மேக் பண்ற உங்களுக்கு அந்த ஒரு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லி பேசி பாருங்க எல்லாத்தையும், எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஏன்னா ஃப்ரீயா யூடியூப் தம்ப்நெயில் மேக் பண்ணி கொடுக்குறதுனா எல்லாமே வந்துருவாங்க. அதனால அப்படி பேசி இந்த மாதிரி டெர்னிப்ல வச்சு பேசுங்க. ஆனா இந்த டெர்னிப்ல கண்டிப்பா காசு சம்பாதிக்கலாம். ஆனா சம்பாதிக்கிறதா ரொம்ப
ரொம்ப கஷ்டம், ஆனா கண்டிப்பா சம்பாதிக்கலாங்க. நீங்க இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள்ட்ட பேச வச்சா கண்டிப்பா சம்பாதிக்கலாம். நீங்க நான் சொன்ன மாதிரி தாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு யூடியூபரா இருந்தா இந்த மாதிரி கூப்பிட்டு நீங்க பேச வைக்கிறது தாங்க. நீங்க ஒவ்வொரு ஆளையும் இந்த ஆப்புக்குள்ள கூப்பிட்டு பேச வைக்கிறது தான் உங்களுக்கு வர டாலர். அது மாதிரி 50 பேருக்கு $5 தான், அப்ப 100 பேருக்கு $10, 150 பேருக்கு $15 இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களால எவ்வளவு பேர் கொண்டு வர முடியுதோ அவ்வளவு பேர் கொண்டு வாங்க. உங்களுக்கு டாலர் ஏறிக்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. அதான் இந்த டெர்னி பாப்பு, கண்டிப்பா இதுல காசு சம்பாதிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை சொல்றது கண்டிப்பா இந்த வீடியோ. சோ இனிமே யாரும் ஒர்க்ல கவலைப்படாதீங்க. இந்த டெர்னி பாப்பருக்கு உங்களால முடிஞ்சா கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. திறமை இருந்தா திறமைக்கு வாய்ப்புங்க. ஒண்ணு நீங்க யூடியூபர்ஸா இருக்கலாம், இல்லன்னா உங்களுக்கு தமிழ் மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இல்லன்னா வேற ஏதாச்சும் தெரிஞ்சிருக்காங்க. மொத்த டெர்னிப்ல நீங்க ஒரு 50 பேரை கூட்டியதை பேச வைக்கணும், அவ்வளவுதான். நார்மல் ஈஸிங்க ஒரு 50 பேரை கூட்டியதை பேச வைக்கணும். இது ஒத்தே நீங்க நல்லா புரிஞ்சுங்க. 50 பேரை கூட்டியதை பேச வச்சா உங்களுக்கு காசுங்க. அந்த மாதிரிதான். சோ பை கைஸ், பை, சீ யூ, டாடா. இந்த வீடியோ ஏதோ அறுத்து கொட்டிட்டேன், உங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ண வந்தேன், அறுத்து கொட்டிட்டேன். சோ பை கைஸ், பை, சீ யூ, டாடா.